சரி அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்றைக்கி முட்டைகோஸ் போட்டு மசால் வடை செய்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டைகோஸ் போடுவோம். முட்டைகோஸ் வந்து பொடி பொடியாக ஒரு கால் வாசி முட்டைகோஸ் சாஃப்டான டைப்பாக பார்த்து நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை அப்போ அரைக்க போகிறதுக்கு முன்னாடி வடிகட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நாலு, இஞ்சி, வரமிளகா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு பிசையணும். அதுக்கப்புறம் இதோட அரைக்கிறதுக்கு வந்து கிராம்பு ஒரு நாலு கிராம்பு, சுருள்பட்டை, சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன மிக்சியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய் நாலு, இஞ்சி, இதை எல்லாத்தையும் அரைச்சி இந்த பருப்போட அரைக்கிறப்ப போட்டுக்கிறேன். பூண்டு சும்மா ரெண்டே ரெண்டு போட்டுக்கிறேன். போர் இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துட்டு கடலைப்பருப்பையும் அரைச்சி காமிக்கிறேன். பெரிய மிக்சரை போட்டுக்கிறேன். தண்ணி இல்லாமல் வடிகட்டிடும், அப்போ தான் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் பருப்பு முழு பருப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சியில் இதை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். சோம்பு, இஞ்சி இதெல்லாம் இதையும் அதோட போட்டுருவேன். போட்டு உப்பு மஞ்சத்தில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். மஞ்சத்தூள், உப்பையும் போட்டுருவேன். உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கிட்ட தண்ணியை தெளித்து தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் மசால் வடை, சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன். ரெண்டு டம்ளர் தான் போட்டேன், அதுக்கே நமக்கு இவ்வளோ வருது. முட்டை பொடி பொடியாக நறுக்குனதை போட்டுறேன். மசால் வடை செய்கிற மாதிரி தான் எல்லாமே. மசால் வடையோட முட்டை கோசையை ஆட் பண்ணி செய்கிறவங்கள தான். வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, பூண்டு, கொத்தமல்லி தழையை, கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுற அப்படிதான். புதினா கொஞ்சோண்டு ஒரு கை அதையும் போடுறேன். டேஸ்ட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே மசால் முட்டை கோஸ் போட்டு செய்கிறதால புதினாவும் போட்டிருக்கேன். இதை அப்படியே பிசைஞ்சு தட்டி போட வேண்டியது தான். முழு பருப்பு அப்படியே அரைக்காமல் எடுத்து வச்சா அதையும் போட்டுறேன். அதையும் போட்டு பிசைஞ்சு அப்படியே உருண்டை பண்ணி தட்டி போட வேண்டியது தான். மசால் வடை, முட்டை கோஸ் மசால் வடை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடுறேன். அப்படியே மசால் வடை செய்கிற மாதிரியே தான், கொஞ்சம் முட்டை கோஸ் சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் பிரியமாக சாப்பிடுவாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்படியே இந்த கவரில் போட்டு இப்படி போடுறது. கவரில் எண்ணெயை தடவிக்கிட்டேன். உருண்டை பிடிச்சதை அப்படியே போட்டுருக்கேன். அமைக்க லைட்டாக அமைக்க விட்டு சும்மா லேசாக ப்ரெஸ் பண்ணால் போகிற கையில் நம்ம கையில் அவ்வளோதான். எண்ணெயை லைட்டாக தடவிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தண்ணியை தொடர விட இதுதான் ஈஸி. இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே போட்டுற முடியும். குட்டி குட்டி வடையாகவும் போடலாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்படி திருப்பி போட்டாங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு வடை, வாசமாக இருக்குது. அப்படியே எடுத்துடலாம். நல்ல வாசனை வருது, எண்ணெயில் பொரிஞ்சு வாசமாக இருக்கு. நல்லா அன்னை சமையல் குறிப்பு சேனலில் இன்றைக்கி முட்டைகோஸ் போட்டு மசால் வடை செய்கிறத பார்த்தீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யவர்.